சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. ஹாய், ஹலோ குட்டி ஸ்டோரி வியூவர்ஸ், நான் உங்கள் குட்டி ஸ்டோரி கோகுல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க தியான லிங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்த பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை முருகன் கோயிலை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தென்காயலாயம்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிங்கிரி மலையை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ மூணாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூரில் இருக்க தியான லிங்கம், அதாவது ஈசா யோக மையம்னு சொல்லப்படும் இந்த இடத்துக்கு தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். அதாவது இந்த இடத்த பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அந்த மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மாரி பண்ணி போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். முன்னாடி யார் போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சங்கரண்ணாவும் நம்ம அபியும் பார்த்தீங்கன்னா தான் முன்னாடி போயிட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நானும் பரணிதரன் அவர்களும் பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். இயற்கை எழில் அழகு கொஞ்சம் அளவுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது இடம் அப்படின்ட்டு, செம்மையாக இருக்குங்க இடம் பார்க்கவே. சரி வாங்க, இன்னும் முன்னாடி போக போக அவ்வளவு ஈர்ப்பாக வந்து இருக்குது. எப்படி வந்து இந்த சிலை, சிவன் சிலை வந்து இருக்குது அப்படின்ட்டு இங்கிருந்து பார்க்கும்போது எதுவும் தெரியல. ஒன்று கிட்டால போக 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 தெரியுது. சைடில் பாருங்கள், சைடில் இருக்குது, நேராக பார்த்தா தெரியல. சைடில் வந்து அந்த சிவன் லிங்கம் இருக்குது. இப்போ நம்ம கிட்ட போனதும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். அது பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அமௌண்ட் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ நம்ம சிவனை வழிபட அப்படியே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா சுற்றியும் மலைங்க, நடுவில் வந்து சிவன் சிலை வந்து இருக்குது. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சரி வாங்க, அப்படியே நடந்து போய் சிவனை போய் தரிசனம் செய்யலாம். இந்த ஆதியோகி சிவன் தலையில் சைடில் பார்த்தீங்கன்னா பிறை வடிவ சந்திரனோட உருவம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நாம் போனது பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்றுக்கு, கூட்டம் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்க்கலாம். சிலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இந்த சிலையோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சிலையை எப்போ வடிவம் அமைச்சாங்க, யார் இந்த சிலையை வந்து ஓப்பன் பண்ணால், இந்த சிலையோட பேர் என்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிவன் பேர் பார்த்தீங்கன்னா ஆதியோகி சிலைன்னு வந்து அழைக்கப்படுதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ஆதியோகி சிலை வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆதியோகி சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 112 அடி உயரம் கொண்டதுங்க. ஈசா அறக்கட்டளை நிறுவனரான சத்குரு ஜக்கி வாசுதேவால் இந்த சிலை வந்து வடிவம் அமைக்கப்பட்டதுங்க. இதோட எடை பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 500 டன் எடையை கொண்டதுங்க. சரி வாங்க, இந்த ஆதியோகி சிலையை சுற்றி ஒரு வளம் வரலாம். இந்த ஆதியோக சிலை பார்த்தீங்கன்னா யோகா மேம்பாட்டுக்காகவும் எழுச்சிக்காகவும் கட்டப்பட்டதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆதியோக சிலை எப்போ முடிவுற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கட்டி முடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2017 பிப்ரவரி 24 பார்த்தீங்கன்னா இதை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஆதியோகி சிலை ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி விழாவில் 2017 பிப்ரவரி 24 அன்று பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. இந்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் இதன் உத்தியோகபூர்வ இன்கிரீடியபிள் இந்தியா பிரச்சாரத்தில் ஒரு புனித தலமாக இச்சிலையை வந்து உள்ளடக்கி உள்ளதுங்க. இப்போ நீங்கள் ஆதியோகி சிலையோட பின்புறத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஜடை இருக்குல்ல, அந்த ஜடை பகுதியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஃபுல்லாக வந்து எஃகுனால் வந்து கட்டப்பட்டதுங்க. பாருங்கள் அந்த நிலாமீர் உங்களுக்கு சைடில் வந்து தெரியுது, அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் நல்லா இருக்குங்க, செம பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா வேல் வந்து நிறைய வந்து குத்தி வேல் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதை சுற்றி வேலை சுற்றியும் நடுவில் பார்த்தீங்கன்னா எஃகுனால் கட்டப்பட்ட ஆதியோகி சிலை பார்த்தீங்கன்னா வடிவம் அமைச்சப்பட்டிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கடுக்குன்னு பாருங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குங்க. அந்த ஜடை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு தத்ரூபமாக வந்து வடிவம் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இதை ஒரு ரவுண்டு சுற்றி நம்ம இப்போ வந்துட்டோம். இப்போ சைட்லேருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆதியோகி சிலையோட உயரம் என்ன, எடை என்ன, இது எப்போ திறக்கப்பட்டது, யார் வந்து திறந்து வச்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. சுற்றியும் மலை, நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதியோகி சிவன் பார்த்தீங்கன்னா வடிவம் அமைச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆதியோகி சிலை பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய மார்பளவு சிற்பம் என்ற கின்னஸ் உலக சாதனை பட்டியலில் பார்த்தீங்கன்னா இடம் பெற்றிருக்கு.
இந்த சிலை பார்த்திங்கன்னா சுமார் 34.3 மீட்டர் உயரமும், அதாவது 112 அடி உயரமும் வந்து இருக்குது. 45 மீட்டர் நீளமும், அதாவது 147 அடி நீளமும் வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் 7.62 மீட்டர் அகலமும் கொண்டதுங்க. இதன் எடை சுமார் பார்த்திங்கன்னா 500 டன் எடை கொண்டதுங்க. இந்த ஆதியோகி சிலையை பற்றி சத்குரு கூறுகையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதியோகி சிலை யோகாவை குறிப்பதற்காகவும் எழுச்சியூட்டும் வகையிலும் பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. மேலும் சிவன் பகவானை பார்த்தீங்கன்னா யோகாவை உருவாக்கியவர் என்றும் நம்பப்படுவதால் அவரே முதல் யோகி என வணங்கப்படுவதாலும் இச்சிலைக்கு ஆதியோகி என பெயர் சூட்டினார் என ஜக்கி வாசுதேவ் பார்த்தீங்கன்னா கூறியிருக்காருங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆதியோகி சிவன் சிலையை நம்ம வழிபட்டுட்டு இப்போ நம்ம தியான லிங்கம் அப்படி ஆரம்பத்தில் பார்த்த மாதிரியே இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம். இந்த வீடியோ தொகுப்பின் மூலமா நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்க ஆதியோகி சிலையை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். மீண்டும் பார்த்தீங்கன்னா இதே போன்று அடுத்த வீடியோ தொகுப்பில் சந்திக்கலாம். சரி, ஓகே, பாய்ங்க. தியான லிங்கம் நாம் இன்னைக்கு பார்த்துட்டோம் இந்த வீடியோ தொகுப்பின் மூலியமா. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ தொகுப்போட கோயம்புத்தூரில் எடுத்த 3 வீடியோவும் முடிஞ்சது. மனமான நன்றிகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்ங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.